தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்துடன் ஒன்றாக அமர அருவறுப்பாக உள்ளது அமைச்சர் ஹரின். முல்லைத்தீவில் நீதிமன்றத்தில் இருந்து தப்பியோடிய சந்தேக நபர். இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, 10 பேர் வைத்தியசாலையில். ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் அமெரிக்க தூதுவர் விடுத்துள்ள கோரிக்கை. உயிரிழந்த போலீஸ் சார்ஜென்ட் பதவி உயர்வு. பச்சை வண்ணமாக மாறிய உடப்பு கடற்பரப்பு. லஞ்சம் கோரிய முன்னாள் அதிபர் நீதிமன்றம் செல்லாமலேயே விடுதலை. மருதானையில் கடும் வாகன நெரிசல். சலூன்களுக்கு செல்வோருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வடமாகாணத்திற்கு 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் சரணாலயம். அரசுக்கு எதிராக கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது அருவறுப்பதாக இருப்பதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச என்னையும் மனுஷ நாணயக்காரவையும் தவளைகள் என்று வர்ணித்துள்ளார். தவளைகள் போல் கிணற்றுக்குள் இருந்திருந்தால் எந்த நன்மையும் ஏற்படாது. இதன் காரணமாகவே கிணற்றிலிருந்து வெளியில் பாய்ந்து குதிக்க தீர்மானித்தோம். நாடு இஸ்திரமின்மையை இழக்கும் விதத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என நான் சஜித் பிரேமதாசவிடம் கோருகின்றேன் எனவும் ஹரின் பெர்னாண்டோ கூறினார். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திற்குள் நீதவான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட திருட்டு குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்து தப்பியோடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பில் வீடு ஒன்றில் நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தப்பியோடியுள்ளார். புதுக்குடியிருப்பு 6 வட்டாரம் சிவநகர் பகுதியில் கடந்த 26 தேதியன்று பட்டப்பகலில் வீடு உடைத்து பெறுமதியான நகைகள் மற்றும் பொருட்கள் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதன்போது 6 பவுன் தாலிக்கொடி உள்ளிட்ட 14 பவுன் நகைகள், 15,000 ரூபாய் பணம் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த சந்தேகத்தில் சிவநகர் பகுதியினை சேர்ந்த 28 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த 31 தேதியன்று கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட நகைகளை தவிர பொருட்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் குற்றவாளி கூண்டில் நின்ற சந்தேக நபர் கூண்டில் இருந்து இறங்கி நீதிமன்ற வாசல் கதவு ஒன்றினால் தப்பி ஓடியுள்ளார். நாவலப்பட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 10 பேர் படுகாயங்களுக்குள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் ஹட்டனிலிருந்து சென்ற தனியார் பேருந்தும், கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் நாவலப்பட்டி மீப்பிட்டிய பகுதியில் வைத்து நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது என விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நாவலப்பட்டிய போலீசார் தெரிவித்தனர். இரு பேருந்துகளிலும் பயணித்தவர்களில் 10 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. இதில் பாடசாலை மாணவர்களும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் குழு ஒன்றும் அடங்குகின்றனர். இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் உரிமைகளை பயன்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் ஜனநாயகத்திற்கு அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார். பிரஜைகளின் உரிமைக்கு ஆதரவளிப்பதற்கான தளத்தினை உறுதி செய்யுமாறு நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கள் உரிமைகளை அமைதியாக பயன்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் கூறினார். போராட்டத்தை கட்டுப்படுத்த முற்பட்ட போது தாக்கப்பட்டு உயிரிழந்த போலீஸ் சார்ஜென்ட் அகம்பொடிகை சுனிலுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அகம்பொடிகை சுனிலுக்கு போலீஸ் சார்ஜென்ட் பதவியிலிருந்து உப போலீஸ் பரிசோதகராக குறித்த பதவி உயர்வு கடந்த 31 தேதி முதல் வழங்க போலீஸ் மா அதிபர் உத்தரவிட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. கேப்பத்திக்கொள்ளாவு ராம்பகேப்பு குளம் பகுதியில் கடந்த 31 தேதி மதியம் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து பிரதேசவாசிகள் சிலர் வீதியை மறைத்து டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்த சென்ற கேப்பத்திக்கொள்ளாவு போலீஸ் சார்ஜன் பிரதேசவாசிகளின் தாக்குதலில் உயிரிழந்தார். குறித்த அதிகாரியின் இறுதிக்கிரியைகள் நாளை வாரிய போல சுமங்கல பொதுமயானத்தில் பூரண போலீஸ் மரியாதையுடன் நடைபெறவுள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள கடற்பரப்புகள் இன்று காலை தொடக்கம் கடும் பச்சை நிறத்தில் காட்சியளித்ததை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அகங்கம சாருபுத்ரா கல்லூரியில் முதலாம் ஆண்டுக்கு மாணவியை சேர்த்துக் கொள்வதற்காக தந்தையிடம் 20,000 லஞ்சம் கேட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அதிபரை நீதிமன்றத்திற்குள் அழைக்காமலேயே அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன் உத்தரவிட்டுள்ளார். சட்டத்தரணி பிரதீப் ஜாயக்கொடி விடுத்து
கோரிக்கைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கின் தரப்பில் சாட்சியம் அளிக்கும் போது தந்திரமாக செயற்பட்ட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரி குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போனதை அடுத்து குறித்த அதிபரை அழைக்காமலேயே அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருதானை சந்தையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதன் காரணமாக குறித்த பகுதியில் இவ்வாறு வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே குறித்த வீதிகளில் பயணிக்க உள்ள வாகன சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சலூன்களில் முடிவெட்டும் போது HIV தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக தோல் நோய் வைத்திய நிபுணர் டாக்டர் ஜனக்கு அகரவிட்டர் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை கூறினார். வடமாகாணத்தில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் சரணாலயம் ஒன்றை அமைப்பதற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்குமாறு அமைச்சர் மகிந்த அமரவீரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது வடக்கு மாகாணத்திற்குள் என தனியான சரணாலயம் அமைக்கப்படவில்லை. பெரும்பாலான சரணாலயங்கள் மற்றும் உயிரியல் பூங்காக்கள் பிற பகுதிகளிலேயே அமைந்துள்ளன. எனவே வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மிருக காட்சி சாலைகளை பார்வையிட தெற்கிக்கு வர வேண்டிய நிலை உள்ளது. இந்த குறை தீர்க்கப்பட வேண்டும். இதற்காக வடமாகாணத்தில் அமைக்கப்பட உள்ள புதிய சரணாலயத்திற்கு பொருத்தமான காலியை ஆராயுமாறு அமைச்சின் செயலாளர் மற்றும் வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் வனவன துணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு அமைச்சர் அமரவீர உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகள் இணைந்து இன்று மாலை கொழும்பில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்தன. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே சில குழப்ப நிலை தோன்றியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.